ஹாய் வணக்கம், திஸ் இஸ் உமா, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ஆந்திர பிரதேஷ் அட்டகானிதிப்பா ஐலாண்டில் இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் சைடில் இருக்கிற புலிகாட் லேக்கில் இருக்கிற சில வியூ பாயிண்ட்ஸ் காமிச்சேன் இல்லையா, அங்கிருந்து இது ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. இது சால்ட் வாட்டர் லேக். இந்த மாதிரி சால்ட் வாட்டர் லேக்கை பார்க்கறதுக்காக நிறைய பேர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்ம சென்னைக்கு 95 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. இதுதான் வியூ பாயிண்ட். இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். நீங்கள் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வரதா இருந்தால் சென்னையிலேருந்து ரொம்ப ஈஸியாக இங்கே வந்துடலாம். சென்னை டு சூலூர்பேட்டா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் பஸ் கூட இருக்குது. நீங்கள் சூலூர்பேட்டா வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஷார் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வரதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. சென்னையிலிருந்து இங்கே வரதுக்கு அரவுண்ட் 3 hours ஆகும். இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கு. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, ரோடுக்கு ரெண்டு பக்கமும் வாட்டர் தான் இருக்கும். இங்கே சீசன் நவம்பர் டு பிப்ரவரி, நிறைய பறவைகள் இங்கே வரும். ஆனால் இந்த வாட்டி பறவைகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. அட்டகானிதிப்பாங்கிறது ஒரு சின்ன ஐலாண்ட். ஐலாண்டுக்கு 4 பக்கமும் ரோடு தான் போகும். இந்த புலிகாட் லேக் இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் ஒரிசால இருக்கு. இது வேநாடுக்கு போற ரோடு. வேநாடுல தர்கா ரொம்ப ஃபேமஸ். அந்த தர்காவுக்கு நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வருவாங்க. ஆனா இந்த ரோட்ல பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஃபாக் இருக்கும், செம்மையா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி இங்க வந்திருந்தேன், ஃபாக் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்கிற விஷயமே தெரியாது. போட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு. இங்க சில பேர்ட்ஸ் இருக்கு, ஆனா அது என்ன பேர்ட்னு தெரியல. இங்க இருக்கிறவங்க இது ஃபிளமிங்கோ பேர்ட்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு சரியா தெரியாது. ஒருவேளை நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரதா இருந்தா இங்க வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், அங்க நிறுத்தி பாருங்க. நடுவில் எங்கேயாவது நிறுத்தினீங்கன்னா டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும். இங்க நின்னா நாம வந்து கடலுக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா ஸ்ரீஹரிகோட்டா வந்துடும். நான் இங்க 3 hours ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். இங்க வாட்டர் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.